السلام عليكم ورحمة الله تعالى وبركاته நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணக் களஞ்சியம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான மாதத்திலே நபியுடைய நற்குணங்களை பற்றி அறிந்து கொள்வது மிக பரக்கத்தான ஒரு உன்னதமான செயலாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மீது பேரன்பு மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய இயற்கை குணமே மனிதர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற உன்னத ஆசை உடையவர்களாக, எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகான அழைப்பாளனாக, தாயியாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே அவதரித்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும். அந்த மக்கள் வரலாறு கூறுகிறது, அய்யாமுல் ஜஹிலியா, மடத்தனமான அறியாமையின் காலம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணியை துவங்குகிறார்கள். மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு முன்னால் இந்த அழைப்பு பணியை தொடங்குகிறார்கள் என்பதை நாம் அறியும் பொழுது, அந்த மக்கள் மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, கற்பனையான மூட பழக்கங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருந்தது. தீண்டாமை மிக சாதாரணமாக இருந்தது. குலப்பெருமைக்காக அவர்கள் சந்ததி சந்ததியாக சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். ஏன், நமக்கெல்லாம் தெரியும், பெண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துடைய அவமானம் என்று நினைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மடையர்களாக அறியாமையில் மூழ்கியிருந்த அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பிற்கு பிறகு, தாவத்திற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் மிக முயற்சி செய்து கொண்டு வந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட புனிதர்களாக மாறிவிட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 23 வருடம் நுபுவத்திற்கு பிறகு, 23 வருடத்திற்கு பிறகு 124,000 சஹாபாக்கள், அதுவும் எப்படிப்பட்ட சஹாபாக்கள், உயிரை கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் உருவாகிவிட்டார்கள் என்றால், நபியுடைய நற்குணம், நபியுடைய அழைப்பு பணி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இரண்டு விதமான வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். ஒன்று, அதாவது மக்களிடத்திலே எடுத்து சொல்வது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா. உதுஉ இலா சபீலி ரப்பிக, உங்களுடைய ரப்புடைய அந்த வழியின் பக்கம் அழையுங்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதா, ஹிக்மத்தை கொண்டும், உபதேசங்களை கொண்டும், அறிவார்ந்த விஷயங்களை கொண்டும், அழகான உபதேசங்களை கொண்டும் மக்களிடத்தில் அந்த விஷயங்களை சொல்லி
அல்லாஹ்வின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் வெளிச்சத்தின் பக்கம் நேர்வழியின் பக்கம் அலையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உபதேசங்களின் மூலம் மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள். இரண்டாவது மேலானவர்களே, இதுதான் மிக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் மூலம் தங்களுடைய செயல்பாட்டின் மூலம் வாயால் சொல்லாமல் அழைக்காமல் நாவை உபயோகிக்காமல் நற்குணத்தை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள். இந்த இரண்டிற்கும் சரியான உதாரணம் இருக்கிறது. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள் என்றால் அந்த அழைப்போடு விட்டுவிட மாட்டார்கள். அந்த மனிதர் எப்படியாவது நேர்வழி பெற்றுவிட வேண்டும் என்ற கவலை அவருடைய உள்ளத்திலே, அதாவது அவர்களுடைய உள்ளத்தை எரித்து கொண்டிருக்கும், அவர்களுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கவலையிலே இருப்பதை பார்த்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், லஅல்லக பாஹியுன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நபியே இவர்கள் மூமீனாக ஆக மாட்டார்கள் என்பதினால் உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போலிருக்கிறதே என்று அல்லாஹ் சொல்லும் அளவிற்கு மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அழைப்பு பணி எவ்வளவு உன்னதமாக, எவ்வளவு உயர்ந்ததாக, எவ்வளவு இந்த அழைப்பு பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க முடியும். வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபல அத்ததஹப் நஃப்ஸக ஃபல அத்ததஹப் நஃப்ஸக ஃபல அத்ததஹப் நஃப்ஸக மஅல்லதீன, அதாவது அல்லாஹ் வேற ஒரு இடத்துல சொல்கிறான், உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் கஷ்டத்திலே போட்டுக்கொள்ளாதீர்கள். ஃபல அத்ததஹப் நஃப்ஸுக அலைஹிம் ஹஸரத், உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் ஹஸராத்திலே கஷ்டத்திலே சிரமத்திலே நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டாம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு சபப் நுசூல், இந்த ஆயத்தை இறங்கியதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது அழகான விஷயங்களை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய அழைப்பு பணியை ஆரம்பித்ததற்கு பிறகு பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்கள், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சிரமம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம். இப்படி மகா மோசமான ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை, அதாவது இரண்டு நபர்கள் வீரர்கள் என்று சொல்லப்பட்ட உமர் அபு ஜஹல், அந்த நேரத்தில் அபு ஜஹலுக்கு அபுல் ஹக்கம் என்று பெயர் இருந்தது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது உமரையும் அபுல் ஹிக்கமையும் கொண்டு இந்த இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொண்டான். அபுல் ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய அபு ஜஹலுடைய விஷயத்தில் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் மிக கவலையில் இருந்தார்கள். இதனால் அல்லாஹ் ஃபல தஹப் நஃப்ஸக அலைஹிம் ஹஸராத் என்ற இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலானவர்களே, உம்மத்து முஹம்மதியா, நபியுடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோம். அந்த அழைப்பு பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். எந்த அளவு நாம் இந்த அழைப்பு பணி தாவத்துடைய வேலையை நாம் தெளிவாக செய்வோமோ அந்த அளவு அதிகமான நன்மை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த இந்த மாதத்திலே நபியுடைய சுன்னத்தை, நபியுடைய இந்த அழைப்பு பணியை நாமும் மேற்கொண்டு நபியுடைய ஷஃபாஅத்தை, நபியுடைய துவாவை பெறுவதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.